பன்னிரண்டு குடும்பமும் 30 பேரும் ஒரே கூரைக்கு கீழே ஒன்னா ஒத்துமையா வாழ போறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கியாப்பா? அவ்வளவு பெரிய கோயில் சின்ன கல்லு வச்சுதான் தொடங்குச்சு. நீ ஒரே ஒரு செங்கல் மட்டும் எடுத்து வைப்பா, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாலாவது மாசம் பொண்ணு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கேன். நாங்க தலப்பிரசவத்தை ஊர்ல வச்சு பாத்துக்கிறோம். செல்வி ரூட்டு கிளியர். அடுத்து நமக்குதான். எப்ப ஏன் கட்டி கரும்பே கட்டிக்கத்தானே குட்டி கரணம் போட்டேனே சட்டுன்னு ஒன்ன புட்டு நான் தின்ன விக்கி தவிச்சேரே நீ தொட்டு பழகிற கெட்ட கரவுல கொட்டு குறைஞ்சு போனேனே ஒட்டி கிழந்திட முட்டி முறகிட கிட்டக்கு வந்தேனே. இன்னும் நாலு நாள்ல மொத்த பத்திரமும் கைக்கு வந்து சேரும். மாட்டுக்கு தெரியாது கறக்கறது பால் இல்ல பத்தொன்னு. உனக்கு தெரிஞ்ச சட்டத்தை நீ சொல்லிட்ட, எங்களுக்கு தெரிஞ்ச சட்டை என்னன்னு சொல்லட்டுமா? சக்தி என்ன ஒரே வீட்டுல ரெண்டு குத்து வழக்கா தெரியும் ஒண்ணுதான், அதை மாத்தி மாத்தி எரிய வைக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்குதான் 500-1000க்கு எங்க அண்ணன் பண்ணி கை கட்டி நிக்கிறது? எங்களுக்கு ஒரு தொழில் தொடங்க வேணாமா? தம்பிகள்லாம் உன் கைக்குள்ளே இருக்கிறதா நினைக்கிறாங்க? ஆமாண்ண, கைக்குள்ளதான் இருக்காங்க. சொந்தம் உள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சொத்து சொகையேதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல. மண்டபத்துல செல்விக்கு வழக்கா வச்சிருக்கோம். உன் தங்கச்சி வயிற்று தள்ளிட்டு வந்துன்னா நாங்க நாக்க தொங்க போட்டு விருந்துக்கு வந்து இலையை வலிச்சு நிக்க நினைச்சியா? என்னப்பா அண்ணா மரியாதை இல்லாம பேசுறீங்க? உனக்கும் அந்த பேச்சியம்மா குடும்பத்துக்கும் ஒட்டும் இருக்க கூடாது, உறவும் இருக்க கூடாது. நீ எப்பவுமே அப்பா பேச்ச மீறக்கூடாது, அதான் எனக்கு பிடிக்கும். நீ உசுறு புள்ள இது பொய்யில வாழ்ற மனசுக்குள்ள சொன்னா தாங்க மாட்டீங்கடா, அதான் எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். தயவுசெய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிடு. திருச்சி விளையாடு அங்கனா மேயிற மாடா பாயிர சிங்கம்.